ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாசாவின் கணித நிபுணரான கத்தரின் ஜான்சன் மரணமடைந்தார் நூற்றி ஒருவாவது வயதில் இயற்கை எய்திருக்கும் இவருடைய கணக்கீட்டின் படிதார் நாசாவால் முதன் முதலாக விண்வெளிக்கு வெற்றிகரமாக சென்று திரும்ப முடிந்தது இவருடைய பல்வேறு சாதனைகளில் முதன்மையானது ஆலன் செபர்டினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சப் ஆர்பிட்டல் விமானத்துக்கு பாதையை பகுப்பாவு பகுப்பாய்வு செய்தது அமெரிக்க விண்வெளி வீரர் முதன் முதலாக இதில் தான் விண்வெளிக்கு சென்றார் கத்தரேனின் முப்பத்தி மூன்று வருட அனுபவத்தில் இன்னும் பல முறை விண்வெளியில் அமெரிக்காவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார் இதில் நிலவில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்த ஆம்ஸ்ட்ராங்கின் சாதனையும் அடங்கும் இவருடைய சாதனைகள் எதுவும் உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லை நாசாவில் சேர்வதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இவர் நாசாவின் தனிப்பிரிவில் சக உறுப்பினர் பெண் கணித நிபுணர்களுடன் பணிபுரிந்தார் இதனால் இவர் நாசாவில் சேர்வதற்கு முன்னரே இவருடைய வேலை அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்ற முதல் அமெரிக்க விண்வெளி வீரரான ஜான் கிளவுன் விமானம் ஏறுவதற்கு முன் கணினியின் கணக்கிய இரண்டு முறை ஜான்சனை வைத்து சரிபார்த்தார் கத்தரின் ஜான்சனின் மரணத்தை பற்றி நாசாவின் நிர்வாகி ஜிம் பிரைடைஸ் கூறுகையில் அமெரிக்க தேசத்துக்கு கத்தரின் செய்த உதவி இவரது சாதனைகளால் அனைத்து நிற பெண்களுக்கும் வாய்ப்பு கதவுகள் சிறந்தன இவருடைய அர்ப்பணிப்பும் திறமையும் தான் மனிதன் நிலவில் கால் வைக்க பெரிதும் உதவியாக இருந்தது விரைவில் செவ்வாய் வரை நாம் பயணிக்கவிருக்கிறோம் ஆனால் முதன் முதலாக விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் கால் தடம் பதிக்க கத்தரின் தான் முக்கிய காரணமாக இருந்தார் என்று புகழ்ந்தார் கர்த்தரின் பங்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது அப்போது இருந்த அதிபர் ஒபாமாவிடமிருந்து உயரிய சிவில் விருதான பிரசிடென்ட் மேடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை அவர் பெற்றார் இவரது கதையை மையமாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் கிடின் பிக்கர்ஸ் என்னும் ஹாலிவுட் திரைப்படம் வெளியானது பின்னர் அது ஆஸ்கார் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது இவரை கௌர கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கட்டடத்துக்கு இவரது பெயரைச் சூட்டியது நாசா உங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்யுங்கள் ஆனால் விரும்பி செய்யுங்கள் உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது வெட்கத்துக்குரியது என்று அந்த கட்டிடத்தில் ப புரியவிருந்த இளம் பொறியியலாளர்களுக்கு அறிவுரை சொன்னார் கத்தரின் இது அவர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து இளைஞர்களுக்கும் கேட்டுக்கொள்ள வேண்டிய அறிவுரை கத்தரின் ஜான்சனுக்கு விருது அளிக்கும்போது போது உங்களுடைய வேலை மிகவும் அழுத்தம் நிறைந்ததாக இருப்பதாக எண்ணினால் கத்தரின் ஜான்சன் வேலையை நினைத்துப் பாருங்கள் ஒற்றை எண்ணை தவறவிட்டால் சூரிய குடும்பத்தில் எங்கோ ஒருவர் கூடும் கத்தரின் இன மாற்றும் பாலின பாகுபாடுகளைத் தாண்டி ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார் கணிதத்திலும் அறிவியலும் சாதிக்க முடியும் என இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் இவர் என்று கத்தரினின் பெருமை பாடினார் இப்போது அவர் மறைந்துவிட்டாலும் அவரது உழைப்பால் அவர் ஏற்படுத்திய தாக்கம் என்றும் இந்த உலகில் இருக்கும் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்